துணையாகும் நம் ஆரியாத சாமிகளின் திருவடிகளே. இந்த புகைப்படத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாமிகள் 1954 90 நாள் யாத்திரையாக வடநாட்டு யாத்திரை சென்றார். அப்பொழுது எனக்கு 8 இருக்கும். என்னை அழைத்து சென்றார். அத்துடன் அவருடைய தாயார் கனகலியம் தாயார், அவருடைய அண்ணா மறைஞான சிவம், அவருடைய மகள் சிறுமி அவர்கள் சிறுபார்வழி, அப்பொழுது சிறுமியாக இருந்தார்கள். சாமியினுடைய துணைவியார் எனது பெரியம்மா அமிர்தலட்சுமி அம்மாள். பிறகு சாமியினுடைய தங்கை உமா மகேஸ்வரி, மைத்துனர் ரங்கசாமி முதலியார். அடுத்து இளமையிலேயே சாமிகளின் தம்பி ஸ்ரீசைலவாசன் மறைந்து விட்டார். அவர்களுடைய மனைவி சுந்தராம்பாளையும் அழைத்து சென்றார். அதாவது ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்ப பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதை தெரிந்து பார்த்தே கற்றுக்கொள்ளலாம். மாமனார், அதாவது தாய் மாமனும் அவர்தான், அமிர்தலட்சுமி பெரியமானுடைய தந்தையாரும் அவர்தான். சாமிக்கு மாமனாரும் தாய் மாமனும் ஒருத்தர் தான், சிவகுருமல்ல. அவரை அழைத்து சென்றார். இவைகளோடு இல்லாமல் பங்காளி சாப்பா நடராஜ முதலியார் என்பவரையும் அழைத்து சென்றார். அப்பொழுது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, யார் யாருக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும், யார் யார் எந்த நிலையிலையும் நாம் விடக்கூடாது அப்படின்ற அந்த குடும்ப பாங்கு நாம் உணர முடியும். பாரத் டிராவல்ஸ் என்ற நிறுவனம், அவர்கள் மிக மிக அற்புதமாக செய்திருந்தார்கள். செய்த பெட்டிக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு எங்களுக்கு, அந்த கம்பார்ட்மெண்ட்டு நடுவில் ரெண்டு பேர் படுக்கிறார். சாமி சாமி அவர்களும் அவன் அண்ணாவும் இருப்பாங்க. இந்த பக்கம் 20 அந்த பக்கம் 20 40 சுமார் சென்றோம். தனி பெட்டி. ஆனால் இந்த காலத்தில் எத்தனை லட்சம் ரூபாய் எத்தனை வசதி இருந்தாலும் அந்த மாதிரி பயணம் இப்பொழுது கிடைக்காது. சமையலுக்கு ரயில் ஓடிக்கொண்டே இருக்கும், சமையலுக்கு ஆள், செக்யூரிட்டி, 13 பாஷைகள்னு கவனம். அந்த துபாஷிக்கு பே எங்களை சின்ன போ சொன்னாங்க, இவர் 13 பாஷை தெரிந்த ஒருத்தர் டிரான்ஸ்லேஷனு. இது தவிர மேனேஜர், மாதத்துக்கு ஒரு மேனேஜர் மாறுவாங்க. இந்த ரயில் வந்து போயின்னே இருக்கும், ரயில் ஓடினே இருக்கும்போது குளிக்கிறது, சமையல் ஆகிறது, சாப்பிட்றது எல்லாம் நடக்கும். சாமிகளும் அந்த காலை நேரமாக இருந்தால் ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சீட்டில் வைத்து தினம் வழிபடும் முருக பூஜை செய்துவிடார். இப்படி போகும்போது மாலையை ரயில் போய் கொண்டிருக்கிருந்தால் 40 சாமிகளும் அண்ணா அவரது அண்ணாவும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ரயிலிலேயே வார வழிபாடு, அதாவது கூட்டு வழிபாடு, வார வழிபாடு கூட்டு வழிபாடு எல்லோரும் பாடுவார். அதுக்கு நான் படங்களை பொம்மைகளை அடுக்கி தருவது வழக்கம். இப்படி ரயில் ஓடும்போதே பஜன் பண்ணால் வெளியூரில் நிற்கும் போது அந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்போ ரயில் ஓடிக்கொண்டிருந்தாலும் வழிபாடு நிற்காது, சாமியினுடைய முருக பூஜை வழிபாடுலாம் நிற்காது, மாலை வழிபாடாக நிற்காது. அப்புறம் மற்ற ரயில் போகும்போது சாமிகள் வந்து எழுதி கொண்டிருப்பார், கட்டுரை எழுதி கொண்டிருப்பார், புத்தகங்கள் படிப்பார். அவருக்கான ஒன்று வேலையை ஓய்வு இல்லாமல் செய்வார். ஓய்வு எடுத்ததாக எனக்கு கவனம் இல்லை. இரவில் குளிரும், சாமி கூடவே தான் நான் படுத்துப்பேன்.
அப்போ போர்வை போச்சுவார், குளுத்து பெரிப்பா குளுத்து பெரிப்பான்னு அவரோடு தான் படுத்துப்பார். அப்புறம் அப்படியே நாங்கள் பிரயாணம் பண்ணும்போது மீட்ரு கேச்சு வர இடத்துல இந்த கம்பார்ட்மெண்ட்டு அங்கேயே பிளாட்ஃபாரத்தில் விட்டுருவாங்க, அதுக்கு சின்ன கைன்னு சொல்லுவோம் மீட்ரு கேச்சு, அதில் அவங்களுக்கு வேண்டிய குறைவான சாமான்களை எடுத்துக்கினேன். அந்த ரயிலில் போய் துவாரகை அகமதாபாத் அது மாதிரி மீட்ரு கேச்சு போகிறதுக்கு போவோம். அது ரொம்ப சிரமம், இறங்கி ஏறி அங்கே கூட்டத்தில் போய் கொண்டு இந்த வசதி வராது. அப்படியெல்லாம் சுற்றி இது பண்ணோம். சாமிகள் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்படும் போதும் சின்னார்பேட்டையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு சென்ட்ரலுக்கு சென்றார். எண்ணற்ற அன்பர்கள் வழி அனுப்பினார்கள். அதே போல் திரும்பி வரும்போதும் அளவில்லாத கூட்டம், எனக்கு சரியாக கவனம் இல்லை, சென்ட்ரல்லிருந்து பஜனை செய்து கொண்டு வந்தாரா என்பது கவனம் இல்லை. வீட்டில் இருந்து சாமியும் அவரது அண்ணாவும் பெரிய இவரி போய் அந்த இவரி போய் நிறைய இவரி வச்சுருந்து வரவங்க எல்லாம் காலையில் இவரி வாங்கினாங்க, அதெல்லாம் எனக்கு கவனம் இல்லை. அப்படி பெரிய இது அது அது சொல்ல முடியாத இன்பம். டெல்லியில் இருக்கும்போது சாமிகள் சொன்னார், அப்போ கல்கி மறைஞ்சிட்டாரு, அவர் சொல்லியிருந்தாராம் சாமி வந்து யாத்திரை முடிஞ்சு வரும்போதோ எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத வரவேற்பு கொடுக்கணும், அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ப்பா, நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமானவர் மறைஞ்சிட்டாரு டெல்லியில் பத்திரிகை பார்த்து சொன்னார். சாமிகள் வந்து இப்படி போகும்போது இது பம்பாயில் கந்தசஷ்டி கவசம் ஆறு நாள் அந்த நேரத்தில் வந்து அங்கேயும் சொற்பொழியாற்றினார். அங்கே வந்து அந்த பூஜையிலாம் பார்த்துட்டு நான் கேட்டேன், அவங்கெல்லாம் அந்த பூஜையில் கூத்தாடுறாங்க, சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க, அந்த பக்தி மேலிட்டில் அது ஆடுறாங்க, ஏன் பேரிப்பா இவங்கெல்லாம் ஆடுறாங்கன்னு, இல்லைப்பா பக்தினால் ஆடுறாங்க, ஏன் நம்ம ஊரில் ஆடலான்னு கேட்டேன், இனிமே ஆடுவாங்க பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே கதை பண்ணார். காசியில் தங்கியிருக்கும் போதும் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் சொற்பொழி ஆட்டினாங்க, டெல்லியில் சொற்பொழி ஆட்டினாங்க, கல்கத்தாவெல்லாம் ஆட்டுற மாதிரி என் கவனம் அது அந்த காசியத்தில் புத்தகத்தை படித்தா தெரியும். ரிஷிகேஷத்தில் பேசினாங்க, அது நல்லா கவனங்க. ரிஷிகேந்த சாந்த சாமி சாமி ரெண்டு பேருக்கு நடுவில் நான் உட்காந்துருக்குறேன், அது என்ன கவனங்க அந்த புகைப்படலாம். அங்கேயும் வந்து நல்ல கவனிப்பு நல்ல சொற்பொழி, இப்படி அந்த பிரயாணத்தில் கூட தன்னுடைய சொற்பொழிகளை செஞ்சார். நல்ல மறக்க முடியாத அனுபவம் அது. நான் வந்து ரெண்டாவது படிச்சுட்டு மூணாவது சேராமல் காசி எத்திரிக்கை சாமி கூட்டி மாட்டேன், மூணாவது புத்தகங்களை வாங்கிக்கின்னு எடுத்துன்னு போனோம். அதை ஒரு நாள் உட்காந்து அந்த புத்தகம் படிப்பானார், அவர் ஏதோ லெட்டர் படிப்பானார், நான் படிக்கிறேன் வாய்விட்டு படி இன்னும் சொன்ன மாதிரி கவனானவர் அதை படினார், நான் வாய்விட்டே படிக்கல, படிப்பா படிப்பான்னு எவ்வளோ சொன்னார், எத்தனை தடவை சொல்லி கேட்கல, கோபமே வராது சாமி யாரையுமே அடிக்காதில்ல, அடித்ததும் கிடையாது யாருமே இல்லை, ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் எனக்கு மட்டும்தான் அந்த புண்ணியம் இருக்கிறதுனால சொல்லிட்டே இருந்தவர் கேட்கலன்னு இந்த தொடையில் படுறான்ற படிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்போது அப்புறம் நான் லேசாக ஆகுதுன்னு வெளியே எங்கள் தாத்தா ரங்கசாமி தாத்தா அவர் வெளியே கூட்டி உட்கார வச்சு படிக்க வச்சார். நதி தீரத்தில் குளிக்கும் போதும் அந்த பக்கம் வெறும் சில்லுன்னு இருக்கும் தண்ணியெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், கங்கை பிரம்மபுத்திரா இதெல்லாம் எனக்கு அந்த சின்ன வயசில் தண்ணியில் இறங்குறது குளிர் தாங்காது, சாமி காலை பிடிச்சிங்கன்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பேன், கால் வாடு முக்கால் முட்டி இடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த குளிர் தாங்கிறதுக்கு அந்த நேரத்தில் சாமி குளிச்சு முடிச்சுட்டு புறப்பட்டுறாங்க, அப்போ தான் நான் குளிக்க ஆரம்பிப்பேன், இரும்பு போயிருப்பா இறங்க போயிருப்பான்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு
போயிடுவேன். அதில் அந்த அனுபவங்கள், அந்த அருள் வீச்சு இன்னும் ஏழு பிறப்பு எடுத்தாலும் கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் தங்கியிருந்த கேதார் காட்டு ஒரு சத்திரத்தில் இருந்தோம். அப்போது இந்த படிக்கட்டுகளில் உட்காந்து இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டோம். எனக்கு என்ன கவனங்கிறது, அந்த சிறு வயசில் கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தது. எனது அக்கா சிறுபார்களையும் இருக்கிறாங்க, கூட வந்தவருடைய சிறுமியும் அதில் இருக்காங்க. இந்த புகைப்படத்தில் சாமி தங்கை உமாமகேஷன் அவர்கள், சாமி தம்பி மனைவி சுந்தரம்பாள், சாமி மைத்துனர் ரங்கசாமலையார், சாமி மாமனார் சிவகுருமலையார், சாமி அண்ணா, சாமியினுடைய துணைவியார் அமுதலட்சியம் பெரியம்மா முதலியார் இருக்கிறாங்க. மற்றவரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க சாமிக்கு தெரிந்த அன்பர்கள் வந்தாங்க. அவங்கெல்லாம் கூட வந்தாங்க. ஒரு சுமார் 40 பேர் கிட்ட இதில் இருந்தாங்க. இந்த கேங்கா காட்டில் 10 நாள் தங்கியிருந்தோம். ஏன்னா காசியில் 10 நாள் தங்கணும் அப்படின்னு சாமி சொல்லுவார். கர்ப்பவாசம் 10 மாதம், அது மாதிரி காசி போனால் 10 நாள் தங்கணும்னு சொல்லுவார் சாமி. அதனால 10 நாள் தங்கினார். அவருக்குள்ள கடுமையான பிரயாணத்துக்கு 10 நாள் தங்கினது பெரிய விஷயம். அப்போது அங்கே தங்கியிருக்கும் போதோ சாமியினுடைய தாயார் கணவரி ஐயார் கேழ்வரகு மாவில் கஞ்சி போட்டு காசி புளிங்காய் தொக்கு கொடுப்பாங்க. எனக்கு சரியாக நினைவு இல்லைனாலும் அந்த ருசியானது அதுக்கப்புறமா இது வரைக்கும் சாப்பிட்டதா எனக்கு கவனம் இல்லை. வெறும் கேழ்வரகு கஞ்சி தான். அது வந்து ஒன்றுமே கிடையாதால அது கங்கையினுடைய தண்ணியினுடைய வளமா இல்லை எங்கள் கணவல்லையாவினுடைய கை வளமா கை பாகமா சாமி கூடவே இருந்த அந்த அருள் வீச்சா எதுவுமே அந்த ருஷி வந்து எந்த பாதாங்கிறது வராது. இந்த கேழ்வர் மாவும் புளிங்காய் சொக்கம் எப்படி வந்ததுன்னா சென்ட்ரல்லேருந்து புறட்டு திருத்தணி வழியாக போகும்போதும் வளர்ப்புற அன்பர்கள்லாம் கொண்டாந்து சாமிக்கு கொடுத்தாங்க. அந்த வளர்ப்புற ஊரே சாமிக்கு சுஷியால் அவங்கெல்லாம் கொண்டாந்து கேழ்வர் மாவு இதெல்லாம் கொடுத்தாங்க. அது அங்கே காசியில் பயன்பட்டது. இந்த காசி யாத்திரை 90 நாள் பயணத்துக்கு மொத்த செலவு வந்து ஒருவருக்கு 500 ரூபாய், அதாவது 2 வேளை உணவு, 90 நாள் பிரயாண செலவு. இந்த குடும்பத்தார், சாமி குடும்பத்தார் அனைவருக்கும் சாமிகளே எல்லா செலவுகளும் செய்தார். அது சாமியினுடைய அந்த குடும்ப தலைமைக்கே உள்ள சான்றாண்மை. ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும்னா சாமி பார்த்து கற்றுக்கணும். அப்போது அது மாதிரி அவர் இந்த குடும்பத்தாருடைய மொத்த டிக்கெட் செலவு ஏற்றினார். நானும் எங்கள் அக்கா சுண்டாளி அக்காவும் சிறு வயதுனால காலை சிற்றுண்டி எங்கள் 2 பேருக்கு மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. மற்ற பெரியவங்கள்லாம் 2 வேளை உணவு. காலை சுற்றுனா தனியாக தொகை கட்டணும். எங்கள் 2 பேருக்கு மட்டும் கட்டினார். அதாவது அந்த பிரயாணத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அந்த சாவியினுடைய அந்த அவருடைய அருள் சக்தி எந்த வில்லங்கம் இல்லாமல் எந்த வித சண்டை சாட்சியம் இல்லாமல் போன மட்டுமெல்லாம் சிறப்பாக எல்லாவதும் பார்த்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஒன்று வேணால் சாமி எனக்கு காசி ஏற்றுற புத்தகத்தை இப்போ ஒருத்தர்கிட்ட போன வருஷம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தார். அவர் காசிக்கு போகும்போது அந்த புக்கை பிரகாரம் போய் இந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போனோன்னு கேட்டால் காசியில் உள்ளவங்களுக்கு அந்த இடம் தெரியல. இது நடந்தது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தார். அவர் போய் கேட்டால் காசியில் உள்ளவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி சாமிகள் அவ்வளவு நுணுக்கமாக அந்தந்த ஊர்களை பற்றியும் அந்தந்த பழைய காலத்தில் அந்த ஆண்டாங்க முஸ்லீம் ராஜாக்களை பற்றியும் அவ்வளவு தூரம் அந்த ஊருக்கு தேவையான பாஷைகளை பற்றியும் எல்லாமே அதில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த பிரயாணம் போகும்போதும் சாமி ஒரு தமாஷா, அதாவது உள்ளுக்குள்ளே சந்தோஷம், ஒரு கலாட்டா மாதிரி சொன்னார்.
என்னப்பா, நான் வந்து 44 வயசாகுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ரூபா பணம் சேர்த்து இவ்வளோ பிளான் பண்ணி திட்டம் போட்டு பார்டாஸ் மேனேஜரெல்லாம் பார்த்து பல பார்த்தா தொடர்பு கொண்டு எவ்வளோ நாள் பாடுபட்டு இந்த பெரிய அணக்காசி ஏற்றி வந்துக்கிறோம். இவன் இவளுண்டு பையன் இவன் ஒன்றுமே நினைவு கொள்ளாமல் மாட்டான்ட்டானா அப்படின்னு அவர் பூரிப்பாக சொன்னார். அது ஒன்று, அவர் மறக்கவே முடியாது அந்த நிகழ்ச்சியை.